ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பாண்டிச்சேரி பெட் லவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரீசெண்டாக நம்ம வந்து ஹாம்ஸ்டர் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம் ஸோ இந்த நாலு ஹாம்ஸ்டர்ஸ் தான் நம்ம வாங்கியிருந்தோம் நிறைய பேர் வந்து இப்போவே வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க இந்த மாதிரி ஹாம்ஸ்டர் அப்டேட் போடுங்க அப்டேட் போடுங்கன்னு ஸோ எனக்கே தெரியல என்ன அப்டேட் போடணுன்னு நினச்சிட்டு இருக்கிறப்போ ஒரு மிகப்பெரிய அப்டேட் ஒன்று இருக்குது காத்திருக்கு நமக்காக அது என்னென்னா நம்ம ஹாம்ஸ்டர் வந்து குட்டி போட்டுடுச்சு இந்த வீடியோவில் நம்ம ஹாம்ஸ்டர் வந்து எத்தனை குட்டி போட்டிருக்கு அதை வந்து நம்ம என்னென்ன கேர் பண்ணியிருக்கிறோம் ப்ளஸ் வந்து சின்ன சின்ன செட்டப்பில் வந்து நம்ம ஒரு அப்டேட் பண்ணியிருக்கோம் இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சுப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைய டாபிக்ல போகலாம் ஹாம்ஸ்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு பிகினர் தான் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரேட் வாழ்த்துருக்குறோம் ஒயிட் ரேட்டு அது வந்து சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கிறப்போ வளர்த்துது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரேட் கேட்டகரியில் அடுத்தது ஹாம்ஸ்டர் தான் ரெப்டைல் கேட்டகிரியில் அடுத்தது ஹாம்ஸ்டர் தான் நம்ம வாங்கியிருக்கிறோம் புதுசு புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் வாங்கியிருந்தது ஸோ வாங்குகிறப்பவே வந்து அதாவது இந்த ஹேம்ஸ்டர் ப்ரீடர் வந்து சொல்லியிருந்தார் இந்த மாதிரி ஒரு ஹேம்ஸ்டர் மட்டும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது ப்ரோ அது வந்து கண்டிப்பாக ஒரு டூ வீக்ஸில் வந்து குட்டி போடணும்னு கேரண்டியாக சொல்லியிருந்தார் அதுக்காக அவர் எக்ஸ்ட்ராவும் சார்ஜ் பண்ணியிருந்தார் சரி பரவாயில்ல சரி கொடுப்போம் எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் பண்ணி தான் நம்ம எடுத்தது ஹேம்ஸ்டரு பட் இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கி ஒன் வீக் தான் ஆகுது ஒன் வீக்லேயே வந்து அந்த ஹாம்ஸ்டர்ஸ் எல்லாமே குட்டி போட்டுடுச்சு ஸோ அந்த குட்டி போட் போடுறப்ப நம்ம வந்து அந்த வீடியோஸ் எடுத்துருக்குறோம் ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம் ப்ளஸ் வந்து ஹாம்ஸ்டர் வந்து நல்லபடியாக வந்து அதோடய பப்பீஸ் வந்து நல்ல கேரும் எடுத்துக்கிட்டு இருக்குது அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஹாம்ஸ்டர் பப்பீஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து நம்ம செட்டப்பில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்க நான் சொல்லியிருந்தேன் என்னென்ன சேஞ்சஸ்னு ஃபஸ்ட்டு பார்த்துப்போம் இம்பார்ட்டண்டான திங் வந்து அதுக்கு வாட்டர் தான் வாட்டர் வந்து நம்ம பவுல் அந்த மாதிரி எதுவும் வைக்கக்கூடாது ஏன்னா ஹாம்ஸ்டருக்கு வந்து தண்ணி சுத்தமாக ஆகாது அதோட உடம்பு வந்து அதுவே க்ளீன் பண்ணிக்கும் அதனால் வந்து தண்ணி நம்ம வந்து எப்போயும் பவுல் வைக்கவே கூடாது அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஹாம்ஸ்டர் ஃபீடர்னு சொல்லிட்டு தனியாக விற்கிது அந்த ஃபீடர் தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஹாம்ஸ்டருக்கு ப்ரொவைட் பண்ணோம் அதிலே வந்து தண்ணி எல்லாம் குடிச்சிக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே சண்டை போட்டுக்கும் ஒன்றுக்கு ஒன்று வந்து அடிச்சிக்கும் ஒன்றா விட்டோம்னா மேல் ஃபீமேல் ஒன்றா விடவே கூடாது அதனால் வந்து நம்ம இது எல்லாத்தையும் செப்பரேட் பண்ணுற மாதிரி ஒரு பார்ட்டிஷன் மாதிரி வச்சிருக்கோம் இந்த கிளாஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பார்ட்டிஷன் தெரியுது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பார்ட்டிஷன் வச்சுருக்கோம் அப்புறம் எல்லா ஹேம்ஸ்டர்ஸுக்குமே ஒரு சின்ன சின்ன ஹைடிங் ஸ்பேஸ் வச்சுருக்கோம் நம்மக்கிட்ட வந்து ஃபின்ச்சோட பாட் இருந்தது ஸோ அந்த பாட்டே வந்து ஹைடிங் ஸ்பேஸாக அதுக்கு வந்து கொடுத்துட்டோம் ஏன்னா அது வந்து ஒரு வீடு மாதிரி நினச்சிக்கிட்டு அதுக்குள்ளே போய் தூங்கும் ப்ளஸ் வந்து இதோட ஃபுட்டை வந்து எடுத்துகிட்டு போய் அதில் வந்து ஒழிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அது சாப்பிடும் அதனால் அந்த வந்து ஹைட்டிங் ஸ்பேஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது இன்னொரு விஷயம் வந்து எனக்கு கிடைக்கல நான் வந்து ஹாம்ஸ்டர் அந்த ரிங்கு தேடிட்டுருக்கிறேன் அதில் வந்து ஓ ஓடி விளாடும் ஸோ அது மட்டும் எனக்கு கிடைக்கல அது கிடச்சதுக்கப்புறம் அதையும் வந்து ஒரு அப்டேட்டாக போட்டுரும் ஸோ இப்போ வந்து ஹாம்ஸ்டர் வந்து குட்டி போட்டுருக்கிட்டு இருக்குது காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் இருக்கும் அந்த டைம் வந்து நான் எப்போவுமே ஃபீடு வைப்பேன் பேர்ட்ஸுக்கு எல்லாமே எல்லாம் ஃபீட் ஃபீட் வைக்கிற அப்போ தான் நான் பார்த்தேன் ஹாம்ஸ்டர் வந்து ஏதோ ரெட் கலரில் அது வந்து ஒரு சாப்பிட்டுட்டு இருக்கிற மாதிரி இருந்து நான் பயந்து போய் சரி குட்டிங்களை எல்லாம் சாப்பிடுதோன்னு நினச்சி பயந்துட்டேன் பட் வந்து அது வந்து சாப்பிடல குட்டிங்களை எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தது பேர்த் பண்ண கொடுத்ததுக்கப்புறம் க்ளீன் பண்ணிட்டுருந்தது ஒன்று ஒன்றா ஸோ அப்போது வந்து நம்ம வீடியோ எடுத்தோம் எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்யூட்டாக இருந்தது ஃபுல்லாக ரெட் கலரில் நான் கூட பயந்த சாப்பிட்ருமோன்னு சொல்லி பட் வந்து அது ஒரு குட்டியை கூட சாப்பிடலை அது போட்ட டோட்டல் பப்பீஸ் பார்த்திங்கன்னா நாலு பப்பீஸ் போட்டது ஸோ நாலு பப்பீஸுமே அது வந்து நல்லா ஃபீட் பண்ணிருக்குது அதுக்கப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு என்னென்ன விதமான ஃபீட் அந்த டைமில் கொடுக்கணும் ஏன்னா வந்து ரொம்பவே வீக் ஆகிடும் அந்த டைமில் ஹேம்ஸ்டரு ஃபீமேல் ஹாம்ஸ்டர் ஸோ அந்த ஹாம்ஸ்டருக்கு வந்து நல்ல ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் உள்ள ஃபுட்டாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எக்கு நீங்கள் கொடுக்கலாம் எக்கு பாயில் பண்ணி கொடுக்கலாம் ஆனால் வந்து அதை உடனே எடுத்துடணும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஏன்னா அந்த ஸ்மெல்லே வந்து எறும்பு வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது பப்பீஸை ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டீன் கண்டுகிட்டு அதிகமாக இருக்கிற கொண்டக்கடலை இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கொடுக்கலாம் அது வந்து கண்டிப்பாக பப்பீஸையும் நல்லா காப்பாற்றும் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து முக்கியமான விஷயம் வந்து நம்ம இந்த மாதிரி செப்பரேட் பண்ணி வைக்கிறது தான் நம்ம அந்த டைமில் கண்டிப்பாக செப்பரேட் பண்ணி ஆகணும் செப்பரேட் பண்ணாமல் விட்டுட்டோம்னா மேல் ஹேம்ஸ்டர் வந்து ஃபீமேல் ஹேம்ஸ்டர் போகிற குட்டிங்கில் வந்து சாப்பிட்றதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது நான் இது வந்து பார்த்து அப்சர்வ் பண்ண என்ன அது குட்டி போட்டுட்டு இருக்கிறவ பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பார்ட்டிஷன் வந்து நம்ம தனித்தனியாக போட்டிருக்கிறோன்னு சொல்லி ஸோ அந்த பார்ட்டிஷன்லேருந்து மேல் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தது பார்த்து ஜம்ப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தது நான் இருந்தாலும் மேலே வந்து ஒரு கவர் மாதிரி போட்டுகிட்டு தான் போயிருந்தேன் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா மேல் வந்து உள்ளே விழுந்துடுச்சு எப்படி போச்சுன்னே தெரில ஸோ அதோட ஸ்மெல்லு வந்து ஃபுல்லாக மேலே வந்து அட்ராக்ட் பண்ணி இழுத்துடுது அதனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து செப்பரேட் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் செப்பரேட் பண்ணோன்னா கண்டிப்பாக எப்படியாச்சும் மேல் வந்து துள்ளி குச்சி வந்து குட்டிங்களை வந்து சாப்பிட பார்க்கும் ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே நம்ம வந்து ப்ராப்பராக மைண்டில் வச்சுக்கிட்டு ஹேம்ஸ்டர் வந்து வளர்த்தோன்னா கண்டிப்பாக வந்து ஹேம்ஸ்டர் வந்து ப்ராப்பராக ப்ரீட் பண்ணி அதில் வந்து ஹாம்ஸ்டெட் பப்ஸையும் நம்ம வந்து ரைஸ் பண்ணலாம் இதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக இதோடய அப்டேட் வந்து நம்ம போடுவோம் நிறைய பேர் வந்து ஹாம்ஸ்டரு பப்ஸ் வந்து காப்பாற்றாதுன்னு சொல்லுவாங்க இது வரைக்கும் எனக்கு தெரியல எப்படி இது வந்து காப்பாற்றுமா காப்பாத்ததான்னு ஸோ இதோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக ஷேர் பண்ணோம் வரக்கூடிய வீடியோஸில் வந்து எப்படி அது வந்து ரேஸ் பண்ணுது என்னென்ன மாதிரியான ஃபீட்ஸ் வந்து அது கொடுக்கணும் இது எல்லாமே நம்ம வந்து ஃப்யூச்சரில் இருக்கிற வீடியோஸ்லேருந்து பார்த்து தெரிஞ்சுப்போம் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் எங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்குறோம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் ஹாப்பி ப்ரீடிங்